தமிழ் நேரத்தில் ஆட்சி மாற்றம் நடந்து இந்த 15 மாதங்களில் இந்த கோவை மாவட்டத்திற்கு இதுவரை எல்லோரும் குறிப்பிட்டதை போல 5வது முறை நான் வந்திருக்கிறேன். இந்த மாவட்டத்தின் மீதும் இந்த மாவட்டத்து மக்கள் மீதும் நான் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் இது. இந்த விழாவை அரசு விழா என்று சொல்வதை விட கோவை மாநாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இந்த மாவட்டத்து மக்கள் எத்தகைய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த கோவை மாநாடே சாட்சியாக அமைந்திருக்கிறது. இன்னும் பெருமையா சொல்லட்டுமா, எதிர்கால தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பத உங்கள் முகங்களில் பார்க்கக்கூடிய மலர்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சியின் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல நான் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நலத்திட்ட உதவிகள் அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில புதிய திட்டங்களை தொடக்கி வைக்கக்கூடிய விழாவில நான் கலந்து கொண்டேன். அதற்குள் 2வது நிகழ்ச்சியை நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாடு செஞ்சிட்டார். அவரை பொறுத்தவரைக்கும் தனக்கென ஒரு இலக்கை வச்சு எப்படி வெற்றி காட்டக்கூடியவராக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் விலகிக் கொண்டிருக்கிறார். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் போதார். அவரோடு துணைந்து திறம்பட செயல்படக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட இந்த மாவட்டத்து அனைத்து அரசு அதிகாரிகளை நான் அரசின் சார்பில், தமிழக அரசின் சார்பில், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், குறிப்பாக இந்த கோவை மாவட்ட மக்களின் சார்பில் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோவையில இத்தகைய பிரம்மாண்டமான விழா நடப்பது பொருத்தமானதுதான். ஏனென்றால் கோவை என்றாலே பிரம்மாண்டம் தானே. தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழில் நகரம் இந்த கோவை. பெருந்தொழிலுடைய நகரம் மட்டுமல்ல, சிறு பெரு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய நகரம் இந்த கோவை. பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி குறியீடுகள் வளமான அளவீடுகளை வழங்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை அமைந்துள்ளது. என்ன தொழில்னா இல்லை, வியந்து சொல்லத்தக்க வகையில இந்த மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. நூற்பாலைகள், விசைத்தறிகள், வார்பாலைகள், வெட்கிரைண்டர் தயாரிக்கிறது, மோட்டார் பம்புகள் தயாரிப்பு, உதிரி பாகங்கள் தயாரிப்பு, நகை தயாரிப்பு நிறுவனங்கள், தென்னை நார் சார்ந்த தொழில்கள், உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு தொழில் வளம் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, முடிவெற்றிருக்கக்கூடிய பணிகளை திறந்து வைப்பது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்கின்ற 3 திட்டமிடல்களோடு தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து அரசு விழாக்களும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இந்த கோவை மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி
நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 89.73 லட்சம் மதிப்பீட்டில 128 புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நான் நடத்தி வச்சேன். ரூபாய் 587 கோடியில 70 முடிவற்ற பணிகளை தொடங்கி வச்சேன். ரூபாய் 646 கோடியில் 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில 25,123 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை நான் வழங்கியிருக்கிறேன். இன்று அதைவிட பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.